தொடரும் கவியோடு இணையும் கவி தாயினியை வரவேற்றுக் கொள்வோம். அவர் விஷ்ணயா உதயகுமார், தன்னுடைய வாரம் 16 இணைகின்றார். வணக்கம் விஷ்ணயா. விஷ்ணயா உதயகுமார், கவி அன்பு 16. எனது பொம்மை, எனக்கு பிடிக்கும் பொம்மை, தலையாட்டு பொம்மை, வடிவான பொம்மை, காலை நீட்டியிருக்கும், கண்ணை வட்டி முழிக்கும், அப்ப தந்த பொம்மை. எனது பொம்மை, எனக்கு பிடிக்கும் பொம்மை, தலையாட்டு பொம்மை, வடிவான பொம்மை, காலை நீட்டியிருக்கும், கண்ணை வட்டி முழிக்கும், அப்ப தந்த பொம்மை. நன்றி, வணக்கம். விஷ்ணயா இந்த வாரம் தனது பொம்மையை பற்றி எடுத்திருக்கின்றார். எனது பொம்மை என்பதை தலைப்பாக எடுத்து, எனக்கு பிடிக்கும் பொம்மை, வடிவான பொம்மை, காலை நீட்டி உட்கார்ந்திருக்கும் தலையாட்டி பொம்மை, கஞ்சி மிட்டும் பொம்மை, அப்பா தந்த பொம்மை என்று அழகாக பொம்மையை, தன்னுடைய பொம்மையை எங்களுக்கு காட்டி மிகச்சிறப்பாக எனது பொம்மை என்ற தலைப்பில் கவி எடுத்து வந்திருந்தார் விஷ்ணயா உதயகுமார். விஷ்ணயாவுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து கவியோடு வருபவர் யார் என்று பார்த்தால், அவர் சாகித்யா தவக்குமார். சாகித்யாவையும் வரவேற்றுக் கொள்வோம் உற்சாக வணக்கத்தோடு. கவி அரம்பு சாகித்யா தவக்குமார். ஆக்கம் 25. திட்டமிடல். நாளைய நிகழ்வினை செய்து கொள்ள இன்றைய சிந்தையில் வடிவம் அமைப்போம். நாளைய நிகழ்வினை செய்து கொள்ள இன்றைய சிந்தையில் வடிவம் அமைப்போம். நேரத்தை சேமித்து பயன் பெறுவோம், செயலில் நம் சிறப்பினை காண்போம். நேரத்தை சேமித்து பயன் பெறுவோம், செயலில் நம் சிறப்பினை காண்போம். இயந்திர வாழ்க்கையில் இதனை இணைப்போம், வாழ்க்கையில் பாரத்தை இதனால் குறைப்போம். இயந்திர வாழ்க்கையில் இதனை இணைப்போம், வாழ்க்கையின் பாரத்தை இதனால் குறைப்போம். நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் சாகித்யா தவக்குமார். திட்டமிடல். திட்டமிடல் என்பது வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒன்று. திட்டமிடல் இல்லாத எல்லா காரியமுகளும், திட்டமிடல் இல்லாத எந்த காரியமும் சரியாக, நீங்கள் நினைக்கின்ற மாதிரி பர்ஃபெக்டாக நடக்காது. அங்கே எங்கேயாவது ஒரு இடத்தில் சொதப்பும். எனவே திட்டமிடல் எவ்வளவு தூரம் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை கவி தலைப்பு எடுத்து சொல்லியிருக்கின்றார். நாளைய நிகழ்வை செய்து கொள்றதுக்கு நாங்கள் இன்றே சிந்தையில் ஒரு திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும், அதுக்கு வடிவத்தை கொடுத்து கொள்ள வேண்டும். நேரத்தை சேமித்துக் கொள்றதுக்கு திட்டமிடல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. செயலின் சிறப்பினை கண்டு பயன்பெற்றுக் கொள்வதற்கு, இயந்திரமயமாக இருக்கு வாழ்க்கையின் பாரத்தை குறைப்பதற்கு திட்டமிடல் என்பதே மிக அவசியமான ஒன்று என்பதை தன்னுடைய கவி வரிகளில் மிக அழகாக சிறப்பாக சொல்லியிருந்தார் சாகித்யா தவக்குமார். மிகச்சிறப்பு, அழகாக நினைத்து பார்க்க முடியாத ஒரு தலைப்பு சாகித்யா எடுத்து வந்திருந்தார். திட்டமிடல் என்பது எவ்வளவு தேவை, வாழ்க்கையின் பாரத்தை அது எவ்வளவு தூரம் தாங்கி நிற்கிறது என்பதையெல்லாம் அழகாக சொல்லியிருந்தார் சாகித்யா தவக்குமார். சாகித்யாவுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்கின்றார் தூலிகா. தூலிகாவை வரவேற்றுக் கொள்வோமா. வணக்கம். எனது பேர் தூலிகா. என் வயசு 8. கவிதை 19. வானவு. வானமயமான வானவு, அது அழகாக இருக்கும். நான் பார்ப்பேன். நன்றி, வணக்கம். தூலிகா வானவில்லை எடுத்திருக்கின்றார். அவருக்கு தெரிந்த விஷயங்களை அவர் சிறப்பாக இணைத்திருக்கின்றார். வானமயமாக வானவில் இருக்கும், அது அழகாக இருக்கிறது, 7 நிறங்கள் அதில் இருக்கிறது என்று சொல்லி வானவில்லை நச்சென்று சின்னதான ஒரு 2-3 வரிகளில் அழகாக சொல்லியிருந்தார் தூலிகா. தூலிகா, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை கூட்டி நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பான தலைப்பு அழகாக நீங்கள் எடுத்து வந்திருந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தூலிகாவை தொடர்ந்து வருகின்றார் சாம்பவி தவக்குமார். சாம்பவியை மீண்டுமாய் ஒரு முறை வரவேற்றுக் கொள்வோம் உற்சாகத்தோடு.
வணக்கம். தசாம்பி தாகுமார், கவி அரும்பு 25, 2/2014. புள்ளிகள். தேர்வு புள்ளிகள் பெறுவோம், பலர் வாழ்த்தினை பெறுவோம். தேர்வு புள்ளிகள் பெறுவோம், பலர் வாழ்த்தினை பெறுவோம். புள்ளிகள் கொண்டே கோலத்தை அமைப்போம், வர்ண வர்ண நிறங்களிட்டு அழகினை ரசிப்போம். புள்ளிகள் கொண்டே கோலத்தை அமைப்போம், வர்ண வர்ண நிறங்களிட்டு அழகினை ரசிப்போம். வாழ்வின் லட்சிய புள்ளியை அடையவே தொடர் முயற்சியுடன் உழைப்போம். வாழ்வின் லட்சிய புள்ளியை அடையவே தொடர் முயற்சியுடன் உழைப்போம். நன்றி, வணக்கம். சிறப்பாக, அழகாக தன்னுடைய வாரம் 25 நிறைத்திருந்தார் சாம்பவி தவக்குமார். புள்ளிகள் எவ்வளவு அழகாக ஆரம்பத்திலிருந்து கவியை கொண்டு வந்திருக்கிறார் என்பது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி தொடங்கினார், எப்படி முடித்தார் என்பது அழகாக இருக்கிறது. தேர்வில் புள்ளிகள் பெறுவோம், பலரது வாழ்த்துக்களையும் நாங்கள் பெற்று மகிழ்வோம். புள்ளிகள் கொண்டு கோலங்களை அமைப்போம், பல பல வர்ண நிறங்களை சேர்த்து அதனை ரசிப்போம். வாழ்வின் லட்சிய புள்ளியை அடைய தொடர் முயற்சியுடன் நாங்கள் இணைந்து வெற்றியை கண்டு உயர்வோம் என்று மிக மிக சிறப்பு அழகாக இருந்தது. சாம்பவின் வயதுக்கு இது அதிகம் என்று தான் சொல்வேன் நான். அவ்வளவு அழகாக இருக்கின்றது. தொடங்கிய விதம், அதனை முடித்து கொடுத்த விதம் எல்லாமே மிக அழகாக சிறப்பாக இருந்தது. புள்ளிகள் 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 பேசும் நேரத்தில் பேசுவோம். மிகச்சிறப்பு, எனக்கு பேசுவதற்கு வேறு ஒன்றுமில்லை. அழகாக இருக்கிறது, மனது நிறைந்தது என்று சொல்லிக்கொண்டு கவி அரும்புகள் வாரம் 30 இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. இன்று இணைந்து கொண்டவர்களாக அஞ்சலி, நிதிஷ், சயன், ஜதீசன், அர்ஜிதா, ரோஜித், விஷ்ணயா, தூலிகா, சாகித்யா மற்றும் சாம்பவி ஆகியோர் இணைந்து அழகழகான கவிகள், எல்லாமே மிகவும் மனதை நிறைத்த கவிகள். அவர்களின் வயதுக்கேற்ப அவர்களுக்கு என்ன தலைப்பு அவர்களுக்குள் வந்ததோ அந்த தலைப்பை எடுத்து மிக நேர்த்தியாக அழகாக காணொளியில் வந்து கவிகளை தங்களுடைய செல்ல குரலில் சொல்லி எங்களையும் மகிழ்வித்த இந்த குட்டி கவிஞர்களுக்கு பாமுகத்தின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, அடுத்த வாரத்திலும் நீங்கள் பார்க்கின்ற விடயங்கள், வீட்டில் பார்க்கின்ற விடயங்கள், வெளியில் பார்க்கின்ற விடயங்கள், பாடசாலையில் பார்க்கின்ற விடயங்கள் தொடர்பாக உங்கள் எண்ணங்களில் தோன்றுகின்ற விஷயங்களை, சின்ன சின்ன வரி, பெரிய பெரிய கவியெல்லாம் தேவையில்லை, 2-3 வரிகளில் உங்களால் என்ன சொல்ல முடியுமாக இருக்கிறதோ அதனை எடுத்து காணொலியில் அமைத்து அனுப்புங்கள். நாங்களும் கேட்கிறதுக்கு பார்க்கிறதுக்கு மிக 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 ஆவலாக இருக்கிறோம். எனவே இணைந்து கொண்ட அத்தனை குட்டி செல்வங்களுக்கும் பாமுகத்தின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.